ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அன்பர்களே, ஞான பலி என்னும் கருத்தமர்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. வாழ்வு என்று சிந்திக்கின்ற பொழுது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். சில வேளைகளிலே நீண்ட காலத்திற்கு நாங்கள் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகளை ஈட்டுகின்ற நிலையிலே வளர்ச்சியை காண்பவர்களாக முன்னேற்றத்தை காண்பவர்களாக இருந்தாலும், சில வேளைகளிலே நாங்கள் திடீரென்று தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்து துன்பத்தை அனுபவிக்கின்றோம். சிலருக்கு இந்த துன்பம் என்கின்றது நீண்ட காலமாகவும் மகிழ்ச்சி என்பது குறுகிய காலமாகவும் அமையலாம். அதிர்ஷ்டம் தூரதிர்ஷ்டமாக இந்த வாழ்வு எங்களை ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றது. துன்பம் வருகின்ற பொழுது இந்த துன்பத்தை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்திப்போம். ஒரு இசை கூடத்திலே 4 கிட்டார்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த இசையை மீட்கின்றவர்கள், இந்த கலைஞர்கள் 4 பேர் வந்து இந்த கிட்டாரை அவர்கள் டியூன் பண்ணுகின்றார்கள். அதை அவர்கள் படிப்படியாக முறுக்கி அதை சரியான பதத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு இந்த 4 பேர் இந்த கிட்டாரை அவர்கள் டியூன் பண்ணுகின்ற வேளையிலே இந்த கிட்டார் ஒவ்வொன்றும் பேசத் தொடங்குகின்றது. தங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வேதனையை அவர்கள் உணர்ந்தவர்களாக கிட்டாரை சரிபார்க்கின்றவர்களை திட்டுகின்றார். ஒரு கிட்டார் தனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அவர் முழுமையாக அது தன்னை டியூன் பண்ண வேண்டாம், தன்னை எந்த வாறு தனக்கு துன்பம் தருவிக்க வேண்டாம் என்று அது மறுக்கின்றது. அதனாலே அந்த கிட்டாரை அவர்கள் ஒரு புறமாக வைத்து விடுகின்றார்கள். மற்ற 3 கிட்டாரும் அந்த கிட்டாரை திருத்துகின்றவர்கள் அல்லது அதை சரி பார்க்கின்றவர்களுக்கு இசைந்து கொடுத்து கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் அவற்றை பொறுமையோடு அவை சகித்து அவை இறுதியாக இந்த கிட்டார் 3 நல்ல பருவத்திலே கொண்டு வரப்படுகின்றது. இப்பொழுது இசை மீட்கின்றவர்கள் வருகின்றார்கள். இந்த இசைக்கரி 4 இசைக்கருவிகளையும் மீட்கின்ற பொழுது இந்த 3 இசைக்கருவிகளும் அழகாக அவை இசையை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த 3 கிட்டாரும் அவை மகிழ்ச்சியோடு இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய அந்த துன்பத்தை தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல் வெறுத்து ஒதுங்கிக் கொண்ட அந்த கிட்டார் அதிலே இருந்து அழகான சத்தம் இசை வர முடியவில்லை. அதனால் அவர் அந்த கருவி அங்கு தவிர்க்கப்படுகின்றது. இது ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த துன்பம் என்பது ஆன்மீக வாழ்விலே எங்களை புடமிடுகின்ற, எங்களை தூய்மைப்படுத்துகின்ற, எங்களை சரிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அல்லது ஒரு ஊடகமாக இருக்கலாம். இயேசு தன்னுடைய போதனையிலே அடிக்கடி இந்த துன்பங்களை பற்றி அவர் பேசியிருக்கின்றார். என்னை பின் செல்ல வருகின்றவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு பின் சென்று வரட்டும். எப்பொழுதுமே அவர்கள் சிலுவை சுமக்கின்றவர்களாக இருந்து மடிந்து போக வேண்டும் என்பதல்ல, மாறாக இந்த சிலுவையின் வழியாக விடுதலையை, மீட்பையை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையும், அதுதான் அவர் காட்டிய வழியுமாகும். அவருடைய மீட்பின் வழியும் இந்த சிலுவை பாதையின் ஊடாகத்தான் அந்த மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். நாங்கள் சில வேளைகளிலே வார்த்தையிலே சொல்லலாம்,
ஆனால் செயலிலே இந்த துன்பங்களுக்கு விடை காண முடியாதா என்று நாங்கள், இந்த துன்பங்கள் எங்களிடம் இருந்து எடுக்கப்பட முடியாதா என்று நாங்கள் மன்றாடுவது உண்டு. இந்த துன்பங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் பிறந்திருப்பது துன்பப்படுவதற்கல்ல. துன்பம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல. அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அல்ல. எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. அழிவு எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. மீட்புத்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. இறைவனுடைய திட்டம், நாங்கள் மீட்பு அடைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும், நாங்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த துன்பத்துக்கு என்ன அர்த்தம் என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஒரு விடயம் என்னவென்றால், இந்த துன்பம் எங்களை தூய்மைப்படுத்துகின்றது. இந்த கிட்டார் எப்படி நல்ல இசையை மீட்பதற்கு, அது படிப்படியாக இந்த கிட்டாரை இசைப்பவர் ஊடாக சரிபார்ப்பவரூடாக அது துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டு அது முறுக்கப்பட்டு அது தன்னுடைய ஒரு இசைவாக்கி கொண்டு அதனூடாக சரியான முறையிலே அந்த இசையை மீட்கக்கூடிய வல்லமை தகமை படைத்ததாக மாறுவது போல, எங்களுடைய வாழ்வும் சில வேளைகளிலே சொல்லுவார்கள் டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள். நாங்கள் சில கட்டுப்பாடுகளை சில வேளைகளிலே நாங்கள் விரும்பி மனமுவந்து நாமாகவே அவற்றை ஏற்று அந்த கட்டுப்பாட்டின் ஊடாக துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கலாம். அவை எங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டுகின்றதாக வளம் படுத்துகின்றதாக இருக்கும். உதாரணமாக ஒரு மாணவன் தன்னுடைய சில விருப்புகளை அவன் கைவிட்டு அல்லது சில பொழுதுபோக்குகளை கூட அவன் துறந்து அவன் தன்னுடைய நேரத்தை கூடுதலாக ஒதுக்கி படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், தன்னுடைய பாடங்களை அவன் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவற்றை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெருக்க வேண்டும் என்று கண்விழித்து படிக்கின்ற பொழுது அது அவனுடைய வாழ்விலே பல துன்பங்களை, நோவுகளை, வலிகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அதன் பின்பு அந்த வலியினுடைய விளைவாக அவன் தன்னுடைய பரீட்சையிலே தேர்ச்சி பெற்று அவன் ஒரு கற்றவனாக, பெரியவனாக, வல்லுநராக வருகின்ற பொழுது அவனுடைய வாழ்விலே அந்த வலிக்கு அர்த்தம் கிடைக்கின்றது. அவ்வாறுதான் எங்களுடைய கடமைகளை நாங்கள் அன்றாடம் செய்கின்ற பொழுது உழைக்கின்றோம், வேலை செய்கின்றோம், சில விடயங்களை நாங்கள் தியாகம் செய்கின்றோம். இங்கெல்லாம் எங்களுடைய உடலும் உள்ளமும் வலியினால் அது கஷ்டப்படுகின்றது. ஆனால் இந்த துன்பங்கள் எங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே அவை மகிழ்ச்சியாக, எங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையானவையாக, முதலீடுகளாக மாறுவதற்கு நாம் என்ன மனநிலையோடு இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வெறுமனே நாங்கள் எல்லாவற்றையும் அப்படியே நாங்கள் கடவுளுடைய சித்தம் அப்படித்தான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதென்பதல்ல. இந்த துன்பங்கள் பல வழிகளிலே எங்களை சந்திக்கலாம். எங்களுடைய சோம்பலினாலே, எங்களுடைய அசட்டைத்தனத்தினாலே, எங்களுடைய அறியாமையினாலே, எங்களுடைய தவறான வழிகளினாலே இந்த துன்பங்கள் எங்களை சந்திக்கலாம். அவற்றை பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை. இங்கு இந்த துன்பங்களை நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றோம், நாங்கள் வரவேற்கின்றோம். அவை எங்களை தூய்மைப்படுத்துகின்ற, வளர்க்கின்ற வழிமுறைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு புனித பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே தன்னுடைய வாழ்வு பற்றி பேசுகின்றார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற மகிழ்வை, மன நிறைவை பற்றி பேசுகின்றார். அப்பொழுது எங்களுடைய கடவுள் எங்களுடைய உள்ளங்களில் அவருடைய ஒளியை வீசச் செய்கின்றார். நான் பிரகாசமாக இருக்கின்றேன், என்னுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கின்றது.
அந்த பிரகாசமாக ஒளியாக இருக்கின்றது. கடவுளுடைய அந்த திருமுகம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றது. கடவுள் குடில் கொள்ளுகின்றார், அவருடைய அந்த பிரசன்னம் ஒளியாக இருக்கின்றது. இப்படி அவர் தன்னுடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஒரு வளர்ச்சியை அதை பற்றி பேசுகின்றார். ஆனால் இந்த கடவுளுடைய இந்த கொடை எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் மண் பாண்டங்கள் போல இருக்கின்றோம். அதாவது இந்த கடவுளுடைய ஒளி, கடவுளுடைய அருள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது ஆனால் எங்களுடைய வாழ்வு ஒரு பலவீனமானதாக, ஒரு எங்களுடைய வாழ்வு மண் பாண்டம் உடைக்கப்படக்கூடிய ஒரு வலுவற்ற தன்மையிலே இருக்கின்றது. அதாவது நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்றோம். மனிதர்கள் பலவீனர்கள். மனிதர்கள் அவர்களுக்கு எவ்வளவு ஆற்றல்கள், திறமைகள், கெட்டித்தனங்கள் இருந்தாலும், வல்லமை இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், மனிதன் என்ற ரீதியிலே எங்களுக்கு என்று நாங்கள் வல்னரபிள் என்று சொல்வார்கள். நாங்கள் பலவீனர்களாக உடைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை உணர்ந்து கொள்ளுகின்ற இந்த பவுல் அடிகளார் தன்னுடைய பணி வாழ்விலே அவர் சந்திக்கின்ற சவால்களை பற்றி சொல்லுகின்றார். நாங்கள் இன்னல் உருகின்றோம், குழப்பம் உருகின்றோம், துன்பப்படுத்தப்படுகின்றோம், வீழ்த்தப்படுகின்றோம். இந்த துன்பமும் குழப்பமும் இன்னலும் வீழ்ச்சியும் இவற்றையெல்லாம் நாங்கள் சந்தித்தாலும் அதற்கு முரணான அனுபவத்தை சொல்லுகின்றார். இன்னலுற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை. இன்னல்கள் வந்தாலும் மனம் உடைந்து போகக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். கடவுளுடைய அருள் எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் மனம் உடைந்து போகாமல் எங்களை பாதுகாக்கின்றது. குழப்பம் உற்றாலும் நாங்கள் நம்பிக்கை இழப்பதில்லை. குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினம் எங்களை சந்திக்கலாம். குழம்பி போகின்றோம், சிலவற்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அவை எங்களுக்கு கிடைக்கா விடுகின்ற பொழுது குழப்பம் வருகின்றோம். சிலவழியில் நாங்கள் செய்யாத குற்றத்தை மற்றவர்கள் எங்கள் மீது சுமத்துகின்ற பொழுது குழப்பப்படுகின்றோம். ஆனாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்படுகின்றோம், நீதிக்காகவும் அநீதியான முறையிலும் நாங்கள் துன்புறுத்தப்படலாம். நாங்கள் எங்களுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்தவர்கள் நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கின்ற பொழுதும் துன்புறுத்தப்படலாம். ஆனால் அந்த வேளைகளெல்லாம் பவுலடிகளார் சொல்கிறார், நாங்கள் கைவிடப்படுவதில்லை. இறைவன் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். வீழ்த்தப்படுகின்றோம், வீழ்ந்தாலும் நாங்கள் அழிவுறுவதில்லை என்று சொல்கின்றார். கடவுளங்களை அழிந்து போக விட மாட்டார். இந்த வாழ்க்கையினுடைய இரகசியம் நாங்கள் இந்த கடவுளிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கின்றன. நாங்கள் இந்த சில வலிகளை, துன்பங்களை நாங்கள் தாங்குகின்றோம், சுயமாக விரும்பி தாங்குகின்றோம். ஏனென்றால் அவற்றின் பின் விளைவாக நாங்கள் எங்களிலே வளர்ச்சியை, மகிழ்ச்சியை காண முடியும் என்ற அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தருபவர் யார்? கடவுள். ஏனென்றால் கடவுள் நாங்கள் அழிய விடமாட்டார், கடவுள் எங்களை கைவிட மாட்டார், கடவுள் எங்களுடைய நம்பிக்கையை பாதுகாப்பார். நாங்கள் மனம் உடைந்து போகாமல் இருப்பதற்கு கடவுள் எப்பொழுதும் வழி சமைத்து கொடுத்து கொண்டிருப்பார், அருள் கூறுவார். அந்த கடவுளுடைய அருள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இலவசமாக நிபந்தனையற்ற அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகின்றது. நிபந்தனைக்கு உட்படுத்தப்படாத அன்பினாலே கடவுள் என்னையும் உங்களையும் அன்பு செய்கின்றார். இதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் ஆகும். இந்த கடவுளுடைய அன்பிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த துன்பங்களையும் வலிகளையும் நாங்கள் கடந்து செல்வோம். இந்த துன்பங்களை சில வேளைகளிலே நாங்கள் வரவேற்போம். எவ்வாறு ஒரு திராட்சை செடியை
காலத்துக்கு காலம் அதை தரித்து அந்த தரிப்பதனூடாக கிளைகளை தரிப்பதனூடாக அது மீண்டும் புதிய கிளைகளை உருவாக்கி அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக அதை ஒருவர் பயிரிடுகின்றவர் செய்கின்றாரோ அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை புடமிடப்பட வேண்டும். பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு அதன் வழியாக நெருப்பிலே புடமிட்டு அதன் வழியாக அதனுடைய பிரகாசத்தை கொண்டு வருவது போல இறைவன் எங்களுக்கு தந்த இந்த அருள் இந்த துன்பங்களூடாக மேலும் மேலும் பிரகாசிக்கும். இந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த துன்பங்களை நாங்கள் மனமு வந்து அவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுப்போமாக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.